அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தாலும், லா யத்குலுல் ஜன்னா, அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. கடுகளவு யாருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. சொல்பவர்கள் யார்? வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. வஹி கொடுக்கப்பட்ட நபி மனோ இச்சையின்படி பேசவில்லை, அல்லாஹுடைய வஹியின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அவர்கள் கூறினார்கள், கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. உடனடியாக அங்கு இருந்த ஒரு மனிதர் கேட்டார், அந்த பெருமையுடைய அச்சத்தில் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆவலில், யா ரசூலல்லாஹ், இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன தௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன். அல்லாஹு அக்பர். எம்முடைய கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் விடையாக அவர் அந்த கேள்வியை கேட்கிறார், அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்கட்டும். யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய செருப்பு காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இதுவும் பெருமையா என்று கேட்கிறார். என் ஆடை அழகாக இருக்க வேண்டும், என் காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதும் பெருமையா? அல்லாஹுடைய தூதரே, இந்த பெருமை இருந்தாலும் ஒருவரால் சொர்க்கம் நுழைய முடியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன். இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன். யுஹிப்புல் ஜமால், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். பெருமை என்பது என்ன தெரியுமா? அல் கிபுரு பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது பெருமை. உண்மை என்றும் அறிந்து புறக்கணிப்பது பெருமை. பதருல் ஹக், வஹம்துன்னாஸ், மக்களை இழிவாக தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை. வஹம்துன்னாஸ், முஸ்லிம்களை மட்டுமல்ல, இறை நம்பிக்கை கொண்டவர்களை மட்டுமல்ல, மனித இனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும், எதன் அடிப்படையிலும், மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி, மொழி அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஜாதி அல்லது பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, ஒருவரை தரம் தாழ்த்தி பார்ப்பது பெருமை. சத்தியத்தை மறுப்பதும், மனிதர்களை தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை. இந்த பெருமை உள்ளவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் எமக்கு அல்லாஹுடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன். யுஹிப்புல் ஜமால், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்று. வல்ஜமீலு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன். எல்லா அழகிற்கும், எல்லா மகத்துவத்திற்கும், எல்லா முழுமைக்கும் அவன் உரித்தானவன். ஃபலஹு ஜமாலுஸ்ஸாத், அவனுடைய உள்ளமை அழகானது. வலஹுல் ஜமாலுல் அஸ்மா, அவனுடைய பெயர்கள் அழகானது. வலஹுல் ஜமாலுஸ் ஸிஃபாத், அவனுடைய தன்மைகள் அழகானது. வலஹுல் ஜமாலுல் அஃஆல், அவனுடைய செயல்களும் அழகானது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஜமால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன் என்பது நான்கு படித்தரங்களை உரித்தானது. ஒன்று, அவனுடைய உள்ளமை அழகானது. இன்னொன்று, அவனுடைய பெயர்கள் அழகானது. இன்னொன்று, அவனுடைய செயல்கள் அழகானது.
இன்னொன்று அவனுடைய பண்புகள் அழகானது. இந்த நான்கு படித்தரங்களை உடையது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற பெயர். ஜமாலுத்தாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளமையால் அழகானவன். அதை யாரும் மனித இனத்தில் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய உள்ளமையே அவனே அழகானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனை அறிவித்தானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரப்பை அறிமுகப்படுத்தினார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அவனுடைய பெயர்கள், பண்புகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய உள்ளமை அனைத்தும் அழகானது. அதை நீக்க மாட்டோம். அது எப்படி என்று வினா எழுப்ப மாட்டோம். அதற்கு உதாரணங்களை கூற மாட்டோம். அதை ஒப்பிட மாட்டோம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. அல்லாவிற்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள். எந்த ஒரு கல்வியாலும் அவனை சூழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன். அவனுடைய அழகை விவரிக்க முடியாது. அதுதான் எல்லை அழகின். அவ்வளவு அழகானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். இந்த அந்த அழகை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்களால் பார்த்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் உடைய 13வது வசனம், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். இந்த பார்வைகளும் அவனை சென்றடைந்து விட முடியாது. ஆனால் அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்தறிந்து விடுவான். அவனுடைய பார்வைகள் எதையும் மறைத்து விடாது. ஆனால் அவனை எந்த பார்வையாலும் சென்றடைந்து, அவனை எந்த பார்வையாலும் சூழ்ந்தறிந்து விட முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி அருணி அந்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது என்று. ஆம், எந்த ஒரு மனிதராலும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பார்த்து விட முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூதர் அல் கைஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹல் ரஐத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூருன் அன்ன அராஹு, அவன் வெளிச்சமுள்ளவன், அவனை எப்படி பார்ப்பது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த உலகத்தில் எந்த பார்வையாலும் அவனை அடைந்து விட முடியாது. அந்த அழகை பார்த்து பார்த்து விட முடியாது. நாளை மறுமையில் உண்மையான அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தில்தான் முஃமின்களால், அல்லாஹ் நாடியவர்களால் அல்லாஹுவை பார்க்க முடியும். அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்களால் அல்லாஹுவை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். ஜரீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14ஆம் இரவு பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை பார்த்தார்கள். தெளிவாக அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய காட்சி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருப்பதை நாங்களும் பார்த்து அமர்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்னக்கும் ஸதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா. எப்படி இந்த 14ஆம் நாள் இரவின் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை தெள்ளத் தெளிவாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ, அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள். அதற்கு எந்த தடையும் இருக்காது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை எமக்கு தருவானாக. ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அழைத்து கேட்பான், துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தரவா. சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், அலம் துபையத் உஜூஹனா அலம் துதுகில்னல் ஜன்னா வதுனஜ்ஜினா மினன்னார், யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா, சொர்க்கத்தில் எங்களை நுழைவிக்கவில்லையா, நரகத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கவில்லையா, இதை விடவா எங்களுக்கு நீ எதை அதிகப்படுத்தி தரப்போகின்றாய். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்றை அவர்களுக்கு காண்பிக்கப் போகிறான், ஒரு அருக்கொடையை கொடுக்கப் போகிறான்,
கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், அதுதான் எம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். எம் தொழுகை, நோன்பு, ஜகாத், இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த எந்த கடமைகள் செயல்பாடுகள் எல்லாம் எமக்கு கடமையோ அத்தையும் செய்வதற்குரிய முதல் நோக்கம் அதுதான். சொர்க்கத்தை விட, சொர்க்கத்தில் கிடக்கின்ற அருள்கொடைகளை விட, ஹூருல் அயின் பெண்களை விட, சொர்க்கத்தின் ஆறுகளை விட, ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவருக்கு கிடைப்பதை விடவும் இந்த ஒரு அருள்கொடை ஒரு முறை கிடைத்தால் போதும், அது எல்லாவற்றையும் மிகைத்துவிடும். ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், திரையை அல்லாஹற்றுவான். என்ன திரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜாபுன்னூர் லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் ஷுப்ஹாத்து வஜ்ஹிஹி மன் தஹா இலைஹி பஸருஹு மின் கல்கிஹி. அவனுடைய வெளிச்சம், அவன் வெளிச்சம் அவனுடைய திரை, ஹிஜாபுன்னூர். அந்த திரையை அவன் அகற்றினால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் சுட்டரித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வெளிப்படுத்துவான். சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் அல்லாஹுவை அவனுடைய அழகிய நிலையில் நாளை மறுமையில் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மின அன்-நதர் இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அதை விட வேறொன்று பெரிது கிடையாது, வேறொன்று நேசத்திற்குரியது கிடையாது. தன்னை படைத்த ரப்பை, யாரை அல்லாஹு அக்பர் என்று அழைத்தானோ, யாருக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண அடிமை என்று பணிந்தானோ, யாருக்கு முன்னால் நெற்றியை பணிய வைத்து, உலகத்தில் யாருக்கும் பணியாதவன் நெற்றியை பணிய வைத்து, சுப்ஹான ரப்பியல் அஅலா, உயர்வான இறைவா நீ பரிசுத்தமானவன் என்று சுஜூதில் அழைத்தானோ, யாருக்காக பள்ளிக்கு சென்று அல்லாஹுவை அழைத்து தொழுதானோ, யாரிடத்திலே தன் தேவைகளை கேட்டானோ, யாரிடத்திலே தன் உரிமைகளை முறையிட்டானோ, யாரிடத்திலே தன் பாவங்களுக்கு மன்னிப்பை தேடினானோ, யாரை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்தானோ, அந்த ரப்பை பார்க்கக்கூடிய காட்சியை விட எதுவும் அவனுக்கு சொர்க்கத்திலே மேலானது கிடையாது. சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுவை சொர்க்கவாதிகள் பார்க்கக்கூடிய நிலைமையை பற்றி சொல்கிறது, பிரகாசமாக அவர்களுடைய மின் முகங்கள் மின்னிக் கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹுவை பார்க்கக்கூடிய நிலையில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொல்லுவார்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீண்ட துஆவில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லஸ்ஸத நதர் இலா வஜ்ஹிக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே அந்த இன்பத்தை கேட்கிறேன், லதீத், அந்த இன்பத்தை கேட்கிறேன். இந்த இன்பம் உன் அழகை நாளை மறுமையிலே, உன் முகத்தை நாளை மறுமையிலே பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை கேட்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.